மோசடி செஞ்சவர் பாஜக, புகார் கொடுத்தவர் பாஜக, மோசடி செஞ்சவரை பெயில்ல எடுத்தவரும் பாஜக, மோசடிக்கு உடந்தையா இருந்ததாக நீக்கப்பட்டவரும் பாஜக. உங்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்குல்ல, வாங்க கதைக்கு போலாம். மத்திய அரசின் MSME, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் பெயரில் மோசடி செய்த இரு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பாரதிய ஜனதா கட்சிக்குள் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் 30/10/2023 அன்று MSME ப்ரமோஷன் கவுன்சில் என்கிற பெயரில் தொழில் முனைவோர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகை நமீதாவும் அவரின் கணவர் வீரேந்திர சௌத்ரியும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த முத்துராமன் தன்னை சிறு குறு தொழிலதிபர் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். மேலும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த துஷ்வந்த் யாதவ் என்பவரை தேசிய பொதுச் செயலாளர் என்றும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இந்திய அரசின் சின்னத்தையும் தேசிய கொடியும் தவறாக காரில் பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக முத்துராமனையும் துஷ்வந்த் யாதவையும் கைது செய்தது சேலம் சூரமங்கலம் காவல்துறை. விவகாரம் பெரிதானதால் நமிதாவும் அவரின் கணவரும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த தொழிலதிபர் கோபால்சாமி என்பவர் தொழிலதிபர்கள் கூட்டமைப்பில் தமிழ்நாடு மாநில தலைவர் பதவி வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் பணம் பெற்று ஏமாற்றினார் என முத்துராமன் போலீசார் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் முத்துராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் முத்துராமன் பல போலியான அமைப்புகள் மூலம் பல கோடி ரூபாயை சுருட்டியிருக்கிறார். கோபால்சாமியின் புகார் அடிப்படையில் முத்துராமனை விசாரணை செய்ததில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் பாஜக மாநில ஊடக பிரிவு செயலாளர் மஞ்சுநாதனையும் நமீதாவின் கணவரையும் நேரில் ஆஜராகுமாறு சூரமங்கலம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். உடனே மஞ்சுநாதனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. வழக்கின் நிலை குறித்து மாநகர தலைமை காவல் துணை ஆணையர் சந்திரமௌலி ஊடகம் ஒன்றுக்கு கூறுகையில், ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதால் இந்த வழக்கில் இன்னும் விசாரணை தொடங்கவில்லை என கூறியுள்ளார். இது குறித்து முத்துராமன் மீது புகார் அளித்திருக்கும் கோபால்சாமி ஊடகங்களிடம் கூறும்போது, நண்பர் ஒருவர் மூலம் அறிமுகமான முத்துராமன் இந்திய அரசு முத்திரை பொறித்த விசிட்டிங் கார்டு ஒன்றை என்னிடம் கொடுத்தார். அவரின் வெப்சைட்டிலும் தொழிலதிபர் கூட்டமைப்பின் ஆல் இந்தியா சேர்மன் என போடப்பட்டிருந்தது. அவரது காரில் தேசிய கொடியும் இந்திய அரசின் சின்னமும் இருந்தன. இதையெல்லாம் பார்த்து மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிறார் என நான் நம்பிவிட்டேன். கூட்டமைப்புக்கு தமிழ்நாடு தலைவர் பதவி போட்டு தருவதாக சொல்லி என்னிடம் 4 கோடி ரூபாய் கேட்டார். நானும் முன்பணமாக 50 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஆனால் எனக்கு பதவி கொடுக்கவில்லை. அவரிடம் கேட்டபோது நமீதா கணவர் சௌத்ரி மேலிடத்தில் பேசி அந்த பதவியை வாங்கிவிட்டார் என கூறினார். உடனே என் பணத்தை திருப்பி கொடுக்குமாறு சொன்னேன். 9 லட்சம் ரூபாயை மட்டுமே கொடுத்தவர் மீதி பணத்தை தரவில்லை. அதனால் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் புகார் செய்தேன். அப்போது பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி, முத்துராமனுக்கும் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் என்றார். அதன்படி புகார் கொடுத்தேன் என கூறியுள்ளார். இது குறித்து தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி ஊடகங்களும் விளக்கம் கொடுத்த போது, முத்துராமனிடம் பாஜகவை சேர்ந்தவர்களே பணம் கொடுத்து ஏமாந்திருப்பதாக எனக்கு பல்வேறு புகார்கள் வந்தன. அவருடைய வெப்சைட்டில் பிரதமருடன் இருப்பது போன்ற அவரது போட்டோக்களை செக் செய்த போது அனைத்தும் போலியானவை என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மாநில தலைவர் அனுமதியோடு முத்துராமன் மீது DGP புகார் அளித்தோம். அதன் அடிப்படையில் தான் போலீசார் அவரை சேலத்தில் கைது செய்தனர். அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவரே பாஜகவை சேர்ந்த மஞ்சுநாதன் என்பதும், அவரும் முத்துராமனும் சேர்ந்து வசூலில் ஈடுபட்டிருக்கார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. எனவே இப்போது மஞ்சுநாதனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். முத்துராமனுக்கும் எங்கள் கட்சியை சேர்ந்த மேலும் சிலர் உதவி இருக்கின்றனர். இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் முத்துராமனுக்காக பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் கோர்ட்டில் ஆஜராகி இருப்பது இந்த விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விவகாரத்தில் நாராயண திருப்பதி தான் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார். கட்சியில் தீர்மானம் போடாமல், வழக்கறிஞர் அணிக்கும் தகவல் கொடுக்காமல் பின்வாசல் வழியாக DGP புகார் கொடுத்திருக்கிறார் நாராயண திருப்பதி. ஆகவே இந்த விவகாரத்தில் பாஜகவினர் நடவடிக்கைகள் பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவது போல் இருப்பதால் குழம்பி கிடக்கிறார்கள் பாஜக தொண்டர்கள்.